ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூஸ்ஃபுல் என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? ரெடிமேடு பானிபூரி. நம்ம வந்து இன்றைக்கி ரெடிமேட் பானிபூரி வாங்கியிருக்கிறோம். அது எப்படி இருக்குதுன்னு நம்ம ஓப்பன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாங்க, இப்போ பேக்கெட்டை நம்ம பிரிச்சுக்கலாம். பூரி அது கூட ஒரு 3 பேக்கெட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இந்த பேக்கெட்டை கட் பண்ணிக்கலாம். இதில் 30 பூரி இருக்குது. நம்ம எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நம்ம தனியாக பூரி மட்டும் வாங்கிக்கலாம். இது வந்து மேங்கோ சாஸ் கொடுத்துருக்குறாங்க ஒரு பேக்கெட்டு. இப்போ அதை கட் பண்ணிக்கலாம். நிறைய இருக்குது, நான் பாதி தான் ஊற்றிக்கிறேன். அடுத்தது வந்து பானிபூரி பேஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க, இதையும் கட் பண்ணிக்கலாம். நான் இதுவும் ஒரு பாதி தான் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நல்ல பேக்கெட் ஃபுல்லாகவே இருக்குது. இது பூந்தி கொடுத்துருக்குறாங்க. இதை கட் பண்ணி அப்படியே நம்ம ஃபுல்லாகவே கூட்டிக்கிறோம். கொஞ்சம் தான் இருக்குது, கரெக்டாக இருக்கும். இந்த பானிபூரி பேஸ்ட்டு கொடுத்ததில் வந்து நம்ம தண்ணி கலந்துக்கலாம். இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். பூந்தி, இந்த பானிபூரி தண்ணி, இது வந்து மேங்கோ சாஸு, பூரி எல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம வந்து உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் வேக வச்சு இதில் வந்து சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸு உப்பு எல்லாம் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ இது மாதிரி கொஞ்சம் உடச்சிட்டு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு வச்சுக்கலாம். இது கூட கொஞ்சமாக பூந்தி சேர்த்துக்கிறேன். மேங்கோ சாஸ் இந்த பானிபூரி வாட்டர். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல புளிப்பு காரம் எல்லாமே செம்ம ருசியாக இருக்குது. அந்த பானிபூரி அந்த வாட்டரு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா காரமாக. அது நல்லா அந்த மேங்கோ சாஸ் வந்து நல்ல புளிப்பாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வாங்கி இதே போல் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம உடனே சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி டக்குன்னு நம்ம வாங்கி சாப்பிட்லாம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட் செம்மையாக இருக்குது, வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.